எனது அன்பு நேயர்களே, வணக்கம். திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை ஒரு அரிதான அமாவாசை. ஒரு திங்கட்கிழமையிலே வருகிறது. அது மனக்குழப்பங்களை நீக்கும், மங்களத்தை தரும். எவ்வாறு என்று பார்ப்போம். முன்னேற்றம் தரும், முன்னோர் வழிபாடு, பித்ருதோஷமெல்லாம் போக்கும். எவ்வாறு என்று அதனை பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வேண்டுகோளை ஏற்பதன் மூலமாக இந்த செய்திகளை, ஆன்மீக சிந்தனைகளை நீங்கள் மற்றவர்களுக்கும் கடத்துவதன் மூலமாக சிறந்த நற்பலன்களை பெற முடியும். சரி, ஏதேதோ செய்து பார்த்து விட்டோம், குழப்ப நிலை தீரவில்லை, மந்த நிலை அப்படியே இருக்கிறது, புத்தி வேலை செய்யவில்லை, சிலர் மென்டல் என்று சொல்லும் அளவிற்கு மாறியிருக்கிறது. அப்படியா? இந்த பதிவை கேளுங்கள். ஒரு எளிய முறை பரிகார பூஜை. இது என்ன என்று பார்ப்போம். திங்கள் என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது. ஆகையினால் தான் திங்கட்கிழமை என்பது சந்திரனுடைய பூரண அருளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கிழமை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒவ்வொரு திதிகளிலே ஒவ்வொரு வித்தியாசமான பலன்களை தரக்கூடியது. இருந்தாலும் பொதுவாக திங்கட்கிழமை என்பது நம்முடைய மன நலம். அதாவது மனம் என்பது எங்கு இருக்கிறது என்று கேட்டால் பலருக்கு சொல்ல தெரியாது. ஏனென்றால் மூளை என்பது ஃபிசிக்கலி, அதாவது ஒரு ஒரு உடல் கூறு என்று சொல்லும்போது தலையிலே உள்ள ஒரு பாகம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் ஆன்மா எங்கிருக்கிறது, மனம் எங்கிருக்கிறது என்றெல்லாம் கேட்டால் பதில் சொல்ல முடியாது. ஆக மூளை என்ற அந்த ஹார்ட்வேரில் சிந்தனைகள் என்ற பல சாஃப்ட்வேரை போடும்போது சில சமயம் கரப்டாகி விடுகிறது, செயல்படுவதிலே கஷ்டம். இப்படி ஒரு நிலை குழந்தைகளுக்கு கூட வரலாம். இது சில பிறவி கோளாறுகள் கூட அமைவது இயல்பாக அமைந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சிறந்த எளிய பூஜை தான் அமாவாசை தினம். குறிப்பாக அமாவாசை என்றாலே முன்னோர்களுக்கு ஒரு ஏற்ற தினம், அவர்களுக்கு தர்ப்பணம் தருவது, அவர்களை நினைந்து பூஜை இப்படி. ஆனால் சோமாவதி அமாவாசை, அதாவது திங்கட்கிழமைகளிலே ஒரு அமாவாசை வந்துவிடுகிறது என்றால் அது மனநலனை தரக்கூடியது. சித்தம் தெளிய வைப்பது, பித்தம் தெளிய வைப்பது, பைத்தியத்தை தெளிய வைப்பது. திங்கட்கிழமை மற்றும் அமாவாசை ஒருங்கிணைந்து வருவது என்பது மிக சிறப்பு. அது என்ன, இந்த அமைப்பிலே தெரியாத நோய்கள் ஏதேனும் இருந்தாலும் கூட உங்களுக்கு வெளி தெரிந்து அதற்கான மருத்துவத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். ஆக இப்படி ஒரு சோமாவதி அமாவாசை என்று பூஜை செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு ஒன்று. இந்த அமைப்பில் தெரியாத நோயெல்லாம் தெரிந்துவிடும் என்று சொன்னேன். ஆக இது ஒரு மிக சிறப்பான ஒரு பூஜை, ஒரு விரதம் முறை. பேய் என்று சொல்லக்கூடிய ஒரு புரியாத மனநிலை. பேய் என்பது யாரேனும் கண்டிருந்தால் பதிவிலே போடுங்கள், பார்க்கலாம். ஆனால் இதுவரையில் நான் அப்படி எந்த பேய் என்ற ரூபத்தையும் நான் பார்க்கவில்லை. பேய் என்பது மனிதர்கள் மற்றவர்களை பயப்படுத்துவதற்காக சில சித்து வேலைகளை ஏவுவது, அதாவது அவர்களுக்கு தெரிந்த இந்த இயற்கையின் தத்துவங்களை உங்களுக்கு தெரியாதவற்றை சொல்லும்போதோ அல்லது செய்யும்போதோ ஒரு பயம் ஏற்பட்டுவிடும். எப்படி என்பது, இருட்டிலே நாம் சென்றால் நமக்கு பயம் வரும். ஏனென்றால் இருட்டிற்காக நம் கண்கள் பழகவில்லை. இருட்டிலேயே சில காலம் வாழ்ந்தால் கண்டிப்பாக இருட்டிலும் கண் தெரியும்படி இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். இது உண்மை. ஏனென்றால் திடீரென்று இருட்டுக்குள் சென்றால் நமக்கு கண் தெரியாது, திடீரென்று வெளிச்சத்திற்கு வந்தால் கண் தெரியாது. ஆனால் இருட்டிலேயே பழகிவிட்டால் அதற்கான மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய வரும். மெல்லிய ஒரு வெளிச்சம் இருந்தாலும் நம் கண்கள் தெரியும், முழு இருட்டு என்பது வேறு. இப்படி முழு இருட்டு என்பது அமாவாசை. இந்த நாளிலே திங்கட்கிழமைகளை சேர்ந்து வரக்கூடிய அந்த நன்னாளிலே பூஜை செய்யும் போது ஒளிந்திருக்கக்கூடிய துன்பங்கள் அல்லது துயரங்கள், இது போன்ற மன சிந்தனையெல்லாம் தெளிவற்று இருந்தால் அது உங்களுக்கு தெளியக்கூடிய இந்த பூஜையானது உங்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த நாளிலே பூஜை சிவனை நோக்கி தவம் செய்வது, தியானம் செய்வது, சிவனுக்கான அர்ச்சனை, அபிஷேகம், சிவனுக்கு பிடித்ததெல்லாம், அபிஷேக பொருட்கள் எல்லாம், வாசனை திரவியங்கள் எல்லாம் அள்ளி தெளித்து அபிஷேகம் செய்து தீப தூப ஆரத்திகளை எல்லாம் செய்து உங்களுக்கான மன நிம்மதி, மன சாந்தியை பெற ஒரு ஏதுவான நாளாக அப்படி ஒரு நாள் அமைந்துவிடும். ஆக அமாவாசை எப்போது திங்கட்கிழமையிலே வருகிறது என்று அந்த நாளிலே தேடி தேடி வரும் வரை காத்திருந்து ஒரு விரதத்தை மேற்கொள்ளுங்கள். சந்திரன் கேது இணைவினால் பாதிப்பு உங்கள் ஜாதகத்திலே இருக்கிறதா? அப்படியானால் அந்த ஜாதகர்களுக்கும் இந்த நாள் மிக ஏற்ற ஒரு நாளாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அதிகாலையிலே எழுந்து நீராடி, அதாவது அமாவாசை திங்கட்கிழமை இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய தினத்திலே அதிகாலையிலே எழுந்து நீராடி முதலிலே விநாயகரை நினைந்து விநாயகரை பார்த்து வணங்கி அடுத்தது உங்களுடைய பூஜை எதுவானாலும் நீங்கள் செய்யலாம். புனித நீராடுதல் என்பது
பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆற்றங்கரையிலோ அல்லது குளத்திலோ அல்லது கடலிலோ சில நீராடலாம். அப்படி இல்லை என்றால் வீட்டிலேயே நீராடி உங்களுடைய விரதத்தை துவக்கலாம். குறிப்பாக ஒரு மலையிலே நீர் உருவாகி அங்கிருந்து பிறப்பெடுத்து மலையின் மீது வழிந்து நிலப்பரப்பிலே உருண்டு ஓடி கடலை சென்று அடையக்கூடிய ஒரு நதி. அப்படிப்பட்ட நதியிலே நீராடி இந்த நாளிலே தவம் இருப்பது, சிவனை நோக்கி வரம் கேட்டு வேண்டுவது என்பது உங்களுக்கு மன சிந்தனையிலே தூய்மையையும் தெளிவான எண்ணத்தையும் எண்ண பிரவாகத்தையும் ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி செய்வதன் மூலமாக சித்த பிரமை, மனப்பிராந்தி இவையெல்லாம் நீங்கி குழப்பமான நிலை, மென்டல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே இருந்து, மென்டல் என்று தமிழிலே கிண்டலடிப்பார்கள், கேலடிப்பார்கள், ஆங்கில வார்த்தை அது. மென்டல் என்றாலே அது அறிவை சார்ந்து மூளையை சார்ந்த ஒரு விஷயம். அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்கள் வாழ்விலே செம்மை வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அன்றைய தினத்திலே நீங்கள் சிவன் கோயில் அருகிலே இருந்தால் அங்கு சென்று வரம் வேண்டி சிவனை பார்த்து சிவநாமம் ஜபித்து வணங்குவது வேண்டுவது என்பது உங்களுக்கு பல அருளை தரும். முக்கியமாக மன நிம்மதியை, மன சாந்தியை, சித்தத்தை தெளிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆகையினாலே திங்கட்கிழமையோடு கலந்து வரக்கூடிய அமாவாசை தினம் வந்தால் விடாமல் பற்றி சிந்தனை தெளிவாக இருந்தாலும் கூட நாம் ஐன்ஸ்டைனை போன்ற ஒரு அறிவை பெற வேண்டும், ராமானுஜரை போன்ற ஒரு அறிவின் கணக்கியல் தெளிவை பெற வேண்டும், ஆரியபட்டாவை போன்று வானியல் சாஸ்திரத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதற்கெல்லாம் உச்சமாக எத்தனை மனத்தெளிவு இருந்தால் கண்ணுக்கு தெரியாது அல்லது கண்ணிற்கு மிக சிறியதாய் பொட்டு போன்று, பொட்டு என்று கூட சொல்ல முடியாது, அதனோடு சிறியதாய் தெரியக்கூடிய விண்வெளியில் உலவிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள், அவையினுடைய ஓட்ட கணக்கு, பிரயாண கணக்கு, முன் செல்லும் கதி, பின் செல்லும் கதி, வக்கிரம் என்றால் என்ன, நீச்சம் என்றால் என்ன, உச்சம் என்றால் என்ன, இவற்றையெல்லாம் தொகுத்து தந்திருக்கிறார்களே. நமக்கு முன்னோர்களாக இருந்தவர்கள் பல ரிஷிகள், பல சித்தர்கள் எல்லாம், குறிப்பாக பிரஹத் பராசர ஹோரா சாஸ்திரா என்று ஒன்று இருக்கிறது, புத்தகங்களாக கூட இன்று வந்துவிட்டது. இருந்தாலும் புத்தகங்களில் நேரடியாக படிக்கும்போது எளிமையாக புரிந்து கொள்வது என்பது கடினமாகத்தான் இருக்கும், நிச்சயம் ஒரு குரு தேவைப்படும். அப்படிப்பட்ட அந்த பிரஹத் பராசர, அந்த பராசர முனிவர், அவரை போன்ற ஒரு சிந்தனை தெளிவை பெறக்கூடிய அமைப்பு வேண்டுமென்றால் தொடர்ந்து திங்கட்கிழமையிலே வரக்கூடிய அமாவாசை என்று விரதம் இருந்து சிவனை வேண்டி நீங்கள் இந்த அருளை நிச்சயம் பெற முடியும். நம்பிக்கை எங்கு இருக்கிறதோ அங்கு இறைவன் இருப்பான். இறைவன் இவன்தான் என்ற ஒரு கல்லை உங்களுக்கு காட்டி குழந்தை பருவத்திலே உங்களுக்கு தாயும் தந்தையும் அதுதான் இறைவன் என்று நினைவூட்டி வளர்ப்பதன் மூலமாகவே தான் பிற்காலத்திலே இறைவனை நாடி செல்லக்கூடிய அறிவு நமக்கு ஏற்படும். அப்போது கல்லில் இறைவன் இருக்கிறானா? ஆம், இருக்கிறான். நீங்கள் கல்லை எப்படி பிளந்தாலும் அங்கு இறைவனை நீங்கள் காண முடியும். அதற்குள் அணு இருக்கிறது, உயிர் இருக்கிறது, உயிர் ஓட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு அணுவுக்கிலும், ஏன் பூமியிலே எதிலிருந்து நீங்கள் ஒரு இறைவனுடைய உருவத்தையோ படத்தையோ செய்தாலும், அதை எரித்து சாம்பலாக்கி மீண்டும் மிதித்து எடுத்தாலும் கூட இறைவன் அங்கே தென்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறான். இது சிந்தை தெளிவுள்ளவர்கள் அனைவருக்கும் தெரியும். வேதியியலை, கெமிஸ்ட்ரி சாதாரணமாக நல்லபடியாக படித்திருக்கக்கூடிய சாதாரண பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு அணுவும், அதற்குள்ளே பல பொருட்கள் இருக்கிறது, புரோட்டான், நியூட்ரான், டியூட்ரான் என்று. கண்ணுக்கு தெரியாத அதை உடைக்கும் போது உலகமே அழிந்துவிடும். அதுதான் நியூக்ளியர் பாம். இதை கண்டுபிடித்தது தான் பிரச்சனையாக போய்விட்டது. ஆகையினாலே என்ன தெளிவிருந்தால் அதை உடைத்தால் இவ்வளவு ஆற்றல் வரும் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இறைவன் அப்படித்தான், ஆற்றலை தனக்குள் அடக்கி வைத்திருப்பான். தேவையில்லாமல் ஆற்றலை வெளிப்படுத்தி உங்களுக்கு காட்டி கொடுத்து நான் தான் இங்கு இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டான். மனிதன்தான் இவ்வாறெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு. ஆகையினால் இறைவனை நெருங்கும் அளவிற்கு உங்களுக்கு ஒரு திறமை, ஆற்றல் வர வேண்டுமென்றால் திங்கட்கிழமைகளோடு கூடி வரக்கூடிய அமாவாசை தினத்தை தேர்ந்தெடுத்து அன்று விரதம் இருந்து இறைவனை தியானம் செய்து மனநிலையை தவறவிடாமல் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி வேண்டி பாருங்கள். நினைத்ததை சாதிக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.